டினோவோ நியூ பிகினிங். ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்கள் ஹாப்பி டெல் டைம். சண்டையில் ஆரம்பித்த தமிழன் கணேஷ் பழக்கம் இப்போது நண்பர்களாக தொடர ஆரம்பிச்சிருக்கு. இதில் அவங்களுக்கு எப்படி லவ் வருது, அதை யார் முதல்ல உணர்றா, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறா, இதை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தமிழன் கணேஷும் நண்பர்களாக அவங்க பள்ளி வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பழகிறாங்க, நல்ல ஒரு நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் ரெண்டு பேரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் ரெண்டு பேருமே யார்கிட்டையுமே அந்த மாதிரி பழகாத அளவுக்கு விட்டு கொடுத்து நல்ல ஒரு இதாக பழகிறாங்க. இது வந்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது பார்க்குறவங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு, இவங்க ஒரு வித்தியாசமாக தெரிகிறாங்க, அதாவது காதலிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது. ரெண்டு மூணு வாட்டி அவங்க வந்து கேட்குறாங்க, ஆனால் வந்து ரெண்டு பேருமே அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் வேறு சும்மா சும்மா அதே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு டைம் இந்த பொண்ணுக்கு கோவம் வந்து ஃப்ரெண்டை திட்டி கூட இருக்கிறா. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது, அதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் கிரவுண்டில் இவங்க எல்லோரும் கிரவுண்டில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிட்டு நடந்து வராங்க. அப்போது கேர்ள்ஸும் பாய்ஸும் என்ன பண்ணுறாங்க, நம்ம தனித்தனியாக கேட்போம் அப்படின்னு ஐடியா பண்ணி தனித்தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. தமிழ்கிட்ட கேர்ள்ஸும் பாய்ஸ் வந்து கணேஷ்கிட்டையும், கணேஷே இல்லைப்பா, அவங்க பேசுகிறது பழகிறது பிடிக்குது, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால நாங்கள் அப்படி பழகிறோம் அப்படின்னு கணேஷ் சொல்லிடுறாங்க. தமிழ் கோவமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை திட்டிட்டு போயிடுறாங்க, சும்மா சும்மா இதே கேட்டுட்ருக்கீங்க, இனிமேல் நான் அப்படின்னா நான் இனிமேல் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த பொண்ணை சொல்லிட்டு போயிடுது. அப்புறம் பாய்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் ஒரு பையன் கணேஷ்கிட்ட தனியாக போய் பேசுகிறாங்க, கணேஷ் நீங்கள் பழகிறது பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு டாத் இருக்குது, அது வந்து உங்களுக்கு வந்து புரியலை, நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு அது புரிய, உனக்கு அது புரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பழக்க வழக்கம் நண்பர்கள்னு எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த பையன் கணேஷ்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுலேருந்து கணேஷ் ஒவ்வொரு இதாக யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கணேஷ் சோஃபாவில் உட்காந்து அந்த பையன் சொன்னதை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து வருது, அவ்வளோ நேரம் அவங்க கூட தான் பேசிட்டு அவள் தான் வீட்டு வரைக்கும் பேசிட்டு தான் வந்திருக்கு, இருந்தாலும் திரும்ப வந்து என்னவோ கேட்டு போகுது. அந்த பொண்ணு பேசும்போது அந்த பையன் சொன்னது தான் கணேஷ் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கிறா கணேஷ்க்கு வந்து தமிழ். அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு போயிடுச்சு, ஆனால் அது என்ன பேசுச்சுன்றது அவரை கவனிக்கலை, கவனிக்காமல் உட்காந்து ஏதோ அதையே யோசிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க சித்தி வந்து கேட்குறாங்க, டே என்னடா யோசனையில் இருக்க அப்படின்னு. அதுக்கு அவங்க கணேஷ் சொல்கிறது, இல்லை சித்தி, தமிழ் வந்து பேசிட்டு போச்சு, அதை பற்றி யோசிச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கிட்டே சொன்னாங்க. அப்போ அவங்க சித்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தமிழும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்க, இந்த பொண்ணு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கணேஷ்க்கு ஒரு இன்னும் அவரோட அபிப்பிராயம் இன்னும் அதிகமாகுது. அப்போது அதிகமாகி ஒரு தனி ஃபீல் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பையன் சொன்னது, இவங்க சொல்கிறது, இந்த பொண்ணோட ஆட்டிடியூடு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் அவங்க மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் வருது, ஊர்லேருந்து அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிருக்கு, அதனால் அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீ உடனே ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இவங்க இந்த விஷயத்தையே மறந்துட்டு டக்குன்னு காலில் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு ஊருக்கு போகணும் சொல்லி அவங்க சித்தப்பாவும் அவரும் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு ஊருக்கு போயிடுறாங்க. இது எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்புறம் எப்பவும் போல் அது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கூப்பிட வருது. அப்போ தான் அவங்க சித்தி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க. அதுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு, அச்சிச்சோ எப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ கூட அந்த பொண்ணு, சே இந்த பையன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிடுச்சே, எப்போ ஊர்லேருந்து வரும், எப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஒரு இந்த ஒரு இது வர ஆரம்பிச்சிச்சு. அது நான் அப்படியே அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சு, ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணிச்சு, என்ன இந்த மாதிரி விஷயம் அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு அந்த டே அப்படியே முடியுது. கணேஷ்க்கு அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததும் அவங்க லாஸ்ட்டாக வந்து தமிழை பற்றி ஒரு நினச்சதை மறந்துட்டார்.
ஞாபகமே இல்லை அவருக்கு. டெய்லி ஸ்கூல் டெய்லி ஃபோனில் பேசுவாங்க, ஸ்கூலில் என்ன நடக்குது எல்லாமே கேட்பாங்க. ஸ்கூலில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துலேயும் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி நினைக்கும், ஆனால் வெளிக்காட்டிக்காது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. கணேஷ் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது அவரை பார்க்க அவர் கூட கணேஷ் கூட படித்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரவீன் வீட்டுக்கு வராரு. அவர் வந்து கேட்குறாரு கணேஷ்கிட்ட, உன்னோட சென்னையில் ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் கணேஷ்க்கு லாஸ்ட்டாக தமிழை பற்றி அவர் ஃபீல் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. அதை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டும் மேபி இருக்கலாம், நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டீன்னா நீ முயற்சி பண்ணு, கிடைச்சா உன் லக்கு, கிடைக்காட்டி விட்டுரு, ஃபோர்ஸ் பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுலேருந்து டெய்லி கணேஷ் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் போதும், இந்த இடத்துல இந்த பொண்ணு இருந்தால் இதை பண்ணிருப்பா, இந்த இடத்துல இந்த பொண்ணு இருந்தால் இப்படி இப்படி நடந்துப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி அந்த பொண்ணை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யோசனை நாளாக நாளாக அவரையே அறியாமல் அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு ஸ்கூலுக்கு வராருன்றத காட்டிலும் அந்த பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே வராறாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு நேராக அந்த பொண்ணை பார்க்க தான் போகிறாராம். போய் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது வாழ்க்கையிலே ரொம்ப ஏதோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு உணர்வு, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸோடு அந்த பொண்ணையே கொஞ்ச நேரம் பார்க்குறாராம். அந்த பொண்ணு வந்து என்னென்னவோ கேட்குதான், ஆனால் வந்து பதில் சொல்கிறாரா, ஆனால் அவரோட கவனம் பூரா அந்த பொண்ணு மேலேயே இருந்திருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு பேசிட்டு போயிடுது. அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சித்தி சித்தப்பா கேட்குறாங்க, என்னடா நீ என்னோ ஒரு மாதிரி வித்தியாசமாக புதுசாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சென்னைக்கு வந்துட்டோன்னு ஒரு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ரூமில் போயிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் குதிக்கிறாராம், கத்துறாராம், அப்படி ஒரு ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அதாவது வாழ்க்கையிலே நம்மளுக்கு வந்து பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பியில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தோடு இருக்கிறாராம். அந்த சந்தோஷத்தோடையே அந்த நைட் அப்படியே முடியுது. அடுத்த நாள்லேருந்து டெய்லி ஆஸ் யூஷுவல் அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த லீவு நாளில் விடுபட்ட அந்த போர்ஷன்ஸு நோட்ஸ் இதெல்லாம் பற்றி அந்த பொண்ணு வந்து கணேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்பவும் கணேஷ் வந்து வித்தியாசமான ஒரு ஃபீலோட தமிழை பார்க்குறது, பேசுகிறது, பழகிறதா இருந்தார். இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் கணேஷ் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த பையன் வந்து நோட் பண்ணிவிட்டு கணேஷ்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் கிட்ட சொன்னேன், நீ அதை வந்து யோசித்து பார்த்தியா, இப்போ நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் வித்தியாசமாக நடந்துக்கிற, நான் இதை வந்து நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது கணேஷ் வந்து, ஆமாம் நீ சொன்னது உண்மை, நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் யோசித்தேன், ஆமாம் நான் வந்து தமிழை லவ் பண்ணுறேன், எனக்கு அது நல்லா தெரியுது, என் லைஃப்பில் வந்து அந்த பொண்ணு இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் வந்து நம்புகிறேன், ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னை வந்து தடுக்குது, எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்குன்னு ஒரு குறை இருக்குது, அதை வந்து அதனால அந்த பொண்ணு என்னை வந்து வேணாம் சொல்லிட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடும், நான் அதனால தான் சொல்லாமல் இருக்கேன்னு அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அந்த பையன், முயற்சி பண்ணாமல் நீயா இது பண்ணாத, ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாரு, உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக அது உனக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு சேரப்போட பேசுது. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது கணேஷ்க்கு பாடியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வச்சு இன்னொரு பசங்க கணேஷை டீஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த பையனும் அவங்களோட சண்டை போடுறாங்க, இருந்தால் கூட டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு போய் தமிழ்கிட்ட சொல்லுது. அது வந்து வேகமாக எல்லாரையும் அடிக்காத குறையா சண்டை போடுது. அறிவு இல்லாமல் கூட படிக்கிற பசங்களை போய் இப்படி இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. பிரின்ஸிபால் வரைக்கும் போகுது. பிரின்ஸிபால் கிட்டே இந்த மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க அப்படி பண்ணுறாங்க, எனக்கு கோவம் வந்து அதனால தான் நான் சண்டை போட்டேன், அவர்கிட்டயே வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு பேசுது.
இப்போ என்ன இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, எல்லாரும் மாதிரி தானே அவங்களும் இருக்காங்க, ஏன் அப்படி டீஸ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப சண்டை போடுது. அதே சமயத்தில் கணேஷையும் திட்டுது, உனக்கெல்லாம் அறிவில்லை, அவங்க உன்னை அதை வச்சு டீஸ் பண்ணுறாங்கன்னா திருப்பி நீ அவங்கள 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், நீ வந்து அதை கம்மனு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு பேசாமலே போயிடுது. அப்படியே அவங்க அந்த நாள் ஃபுல்லாக கோவத்தில் அந்த பொண்ணு பேசவே இல்லை. அதுவே ரொம்ப அவங்களுக்கு அதாவது கணேஷ்க்கு ரொம்ப ஃபீல் கொடுக்குது. சே, நம்ம வந்து இப்படி நினச்சிட்டோமே, ஏன் வந்து எல்லாரும் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ண பார்க்கக்கூடாதுன்னுட்டு அப்போ அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுதி வருது. முயற்சி பண்ணி பார்க்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் வந்து ஒரு குறையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. கணேஷ் வந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் வந்து இதை பற்றியெல்லாம் அவங்க கேங் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்கிறாரு. எல்லாரும் டெய்லி ஒரு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஐடியாஸ் கொடுக்குறாங்க, ஆனால் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நாளில் அந்த பொண்ணோட பிறந்தநாள் வருதுன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம பர்த்டேக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்காக ஷாப்புக்கு போகிறாரு. அந்த ஷாப்பில் எதுவுமே வந்து செட் ஆகலை, ஐடியாவே வரல அவங்களுக்கு. அப்போ அந்த கையில் இருக்க அந்த 100 ரூபாய் நோட்டை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த 100 ரூபாய் நோட்லேயே ப்ரப்போஸ் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த இதில் வந்து ஒரு பக்கம் ஐ லவ் யூன்னு எழுதி இன்னொரு பக்கம் வந்து மேரி மீன் எழுதி மடித்து பத்திரமா பர்ஸில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வர 10 நாளில் அந்த பொண்ணோட பர்த்டே வருது. அந்த கேங்க் வந்து எப்படின்னா பர்த்டேக்கு வந்து எல்லாருமே விஜிபியில் போய் செலிப்ரேட் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு பர்த்டேக்கும் எல்லோரும் விஜிபிக்கு போகிறாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நாள் வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குது கணேஷ்க்கு. ஏதோ ஒரு ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாம் முடியுது, லாஸ்ட்டாக கிஃப்ட்டு செக்ஷனுக்கு வராங்க, எல்லாருமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அப்போது கணேஷ் இந்த 100 ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு கிஃப்டாக. அந்த பொண்ணு அந்த காசை பார்த்துட்டு திட்டுது, உனக்கு கிஃப்ட்டு கொடுக்க முடியல, இல்லை வாங்க டைமில் ஏதோ ஒன்றுனா நீ வந்து எனக்கு அப்புறமா கூட செய், இப்படி காசெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி திட்டுது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அதை வாங்கு, கொடுக்கும்போதே எப்போவுமே அந்த மாதிரி டிசப்பாயின்ட் பண்ணாத, நீ பாரு, நீ சொன்னவொடனே அவன் ஃபேஸ் பாரு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான். அந்த பொண்ணு வாங்கி பர்ஸ்குள்ளே வச்சுக்கிச்சு. சரி, நான் இந்த காசை வச்சு நான் கிஃப்ட் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி வச்சுக்கிச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. காரில் கிளம்பும்போது கடகடன் போய் இந்த பொண்ணு கணேஷ் கூடவே உட்காந்துக்குது. என்ன அது, யார் கூடமே உட்காராதான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்குமா, இன்னும் உட்காந்துட்டு தொட்டு தொட்டு பேசுது, விளையாடிட்டே வர்றது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது கணேஷ்க்கு. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வேற இருந்திருக்கு. அவன் அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அந்த தமிழ் கூட இருக்கிற அந்த ஒரு பொண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டை கண்டிப்பாக பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிற்காமலே போயிடுது. அப்படி என்ன தான் இருக்குது இந்த 100 ரூபாய் நோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமில் போய் அந்த 100 ரூபாய் நோட்டை பிரித்து பார்த்தா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. கணேஷ் தான் இதை கொடுத்துருப்பாரா, அவருக்கு இப்படி ஒரு நினப்பு இருக்கா, நாம் தப்பா ரைட்டா என்னன்னே சொல்ல தெரியல அந்த பொண்ணுக்கு. ஆமாவா, உண்மையா, பொய்யா, பல அதாவது 1000 கேள்விகள் வருது அவளுக்கு புத்தியில். இது நல்லதா கெட்டதான்னு தெரியல, ஏற்றுக்கலாமா வேணானோனும் புரியல, மனசு வந்து வேணும்னு நினைக்கிது ஆனால் புத்தி வேணான்னு சொல்லுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத யோசனையிலே மாடியில் அப்படியே உலாத்திக்கிட்டே அந்த நைட் தூங்காமலே அப்படியே முடியுது. இந்த பொண்ணு காதலை ஏற்றுக்கிச்சா இல்லையா, அப்படி ஏற்றுக்கிட்டா அவங்க காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதை பற்றியெல்லாம் நாம் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.
உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.